கடந்த வாரத்தில் துக்ளக் பத்திரிகையின் 50ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் ரஜினிகாந்த் பெரியார் குறித்து ஒப்பித்த அவதூறு பேச்சுக்கு தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியது. 1971 சேலம்ல வந்து பெரியார் அவர்கள் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சிலை அது வந்து உடை இல்லாமல் சிறப்பு மாலை போட்டு ஒரு வந்து ஒரு ஊர்வலம் போனாங்க. அது வேறு பத்திரிகைகள் யாருமே அச்சடிக்கிற அந்த விஷயத்தை சொல்லலை. ஆனால் சோசார் வந்து அது பத்திரிகை அட்டையிலேயே போட்டு கடுமையாக விமர்சித்தார். ரஜினி பேசிய அவதூறு பேச்சுக்கு உடனடியாக மறுப்பு தெரிவித்து அந்த சமயத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை தொகுத்து தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டார் தோழர் சுபவீர பாண்டியன். தமிழகம் முழுவதும் பல்வேறு முற்போக்கு அமைப்புகளும் கட்சிகளும் ரஜினிகாந்தின் இந்த ஒப்பித்தலுக்கு கடும் கண்டனங்கள் தெரிவித்தன. பாரதிய ஜனதா என்கிற அரசியல் கட்சியால், RSS என்கிற இந்து அமைப்பால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வேண்டாத ஒரு பிரச்சனையை இந்த தருணத்தில் கிளப்பி இதை மடமாற்ற செய்ய முயற்சிக்கிறார். இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். பெரியாரை கொச்சைப்படுத்த, உண்மைக்கு மாறான தகவல்களை சொல்ல அவருக்கோ அல்லது வேறு யாருக்கோ உரிமை கிடையாது. ரஜினிகாந்தின் மீது அவதூறு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜனவரி 22 அன்று ரஜினியின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் செய்ய போவதாக திராவிடர் விடுதலை கழகம் அறிவித்தது. தமிழக அரசு இந்த பிரச்சனையில் தலையிட்டு உரிய நடவடிக்கையை ரஜினி மீது எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்று சொன்னால் அடுத்த கட்டமாக ரஜினியுடைய வீடை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என்று திராவிட விடுதலை சார்பாக நாங்கள் அறிவித்துக் கொள்கிறோம். குருமூர்த்தி டயலாக்கை மனப்பாடம் செய்து துக்ளக் மேடையில் பேசியதற்கெல்லாம் போரா, பெரிய அக்கப்போராக அல்லவா இருக்கிறது என பீதி அடைந்த BOS 420 குடும்பம் உடனடியாக போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் என கேட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வீட்டு முன் போலீஸும் குவிக்கப்பட்டிருக்கிறது. எந்த மாநிலத்தில் எப்படியோ, தமிழகத்தை பொறுத்தவரையில் அரசியலில் பெயர் சொல்லும் அளவிற்கு தலைவர்களாக இருந்தவர்கள் அனைவரும் தமிழகத்தின் வரலாறு, அரசியல், கலாச்சாரம் ஆகியவை குறித்து குறைந்தபட்ச அறிவாவது கொண்டவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். தற்போது பெரியாரின் 1971 சேலம் ஊர்வலம் பற்றி பேசியிருக்கும் ரஜினிகாந்தின் யோக்கியதை என்ன தெரியுமா? 70 விடுதலை பற்றி பத்திரிகையாளர்கள் கேட்டபோது யார் அந்த 7 பேர் என்று கேட்டவர்தான் இந்த துக்ளக் படித்த அறிவாளி ரஜினிகாந்த். 7 பேர் விடுதலையில தமிழக அரசு அளித்த கடிதத்தை மீண்டும் ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் இருக்கும் 7 பேர் என்று குறிப்பிட்டு கேட்ட போதும் அதெல்லாம் எனக்கு தெரியலைங்க என்று சொல்லி தப்பித்து ஓடிவிட்டார். எனக்கு தெரியலங்க. இவ்வகாரம் சமூக வலைதளங்களில் அவரது ரசிகர்களே காரி உமிழும் அளவிற்கு அம்பலப்பட்டது. அன்றும் 2 நாள் கழித்து பத்திரிகையாளர்களை தனது வீட்டுக்கு அழைத்து 70 விடுதலையை பற்றி தனக்கு தெரியும் என்றும், மொட்டையாக 7 பேர் என்று கேட்டதால் தான் தன்னால் அப்போது பதில் சொல்ல முடியவில்லை என்றும் கூறி சமாளித்தார் ரஜினிகாந்த். எடுத்த எடுப்பிலேயே 7 பேர் விடுதலைக்காக சொன்னார். எந்த 7 பேர்? அதுக்காக அவங்க வந்து அந்த 7 பேர் தெரியாத அளவுக்கு முட்டாளியில் இந்த ரஜினிகாந்த். தூத்துக்குடியில் மக்கள் துப்பாக்கிச் சூட்டில் குண்டடிபட்டு தமது சொந்தங்களை இழந்து துடித்துக் கொண்டிருக்கையில் சங்கி கும்பலின் அட்வைஸின் பெயரில் தூத்துக்குடியில் மாஸ்க் காட்டுவதற்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கும் தனது ரசிக பட்டாளத்தை அழைத்து கொண்டு அவர்கள் புடை சூழ துக்கம் விசாரிக்க சென்றார். சென்ற இடத்தில் ஒரு ஆன்டி இந்தியன் யார் நீங்க என கேட்க, நான் தாம்ப்பா ரஜினிகாந்த் என்று அறிமுகம் செய்து கொள்ள, நான் தாம்ப்பா ரஜினிகாந்த் எனும் ஹேஷ்டாக் சமூக வலைதளங்களில் வைரலானது. தூத்துக்குடியில் பற்றி எரிந்த நெருப்பில் இருந்து தப்பித்தால் போதுமென தெரித்து ஓடி வந்த ரஜினிகாந்திடம் சென்னை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் வாயை கிளற தனது சுயரூபத்தை காட்டினார் ரஜினிகாந்த். விஷக்கிருமிகள், சமூக விரோதிகள் அது உள்ளே நடந்திருக்காங்க, அவங்களுடைய வேலைதான் இது. இதை வந்து அரசாங்கம் வந்துட்டு இரும்பு கரத்தோட இந்த இந்த விஷக்கிருமிகள், இந்த சமூக விரோதிகளை அடக்கணும். போராடிய மக்களை சமூக விரோதிகள் என்று குறிப்பிட்டதோடு போலீஸ் நடத்திய துப்பாக்கிச் சூட்டையும் ஆதரித்தார். இவையெல்லாம் தெரிந்த சம்பவங்கள் தான் என்றாலும் வரலாற்று ரீதியில் யார் இந்த ரஜினிகாந்த்,
அவருடைய சமூக அறிவு ஹைகோர்ட் எந்த அளவுக்கு இருக்கிறது என தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த ரீகேப். நமது துக்ளக் அறிவாளி ரஜினிகாந்தின் வரலாற்று அறிவும் சமூக அறிவும் குறித்து ஆண்மையிலேகிய ஆடிட்டருக்கு தெரியாமல் இருந்திருக்குமா என்ன? அன்னாரின் வழிகாட்டுதலின் பேரில் 21/1/2020 பத்திரிகையாளர் சந்திப்பு வைத்து பேசியிருக்கிறார் ரஜினிகாந்த். 2017 அவுட்லுக் பத்திரிகையில் எழுதப்பட்ட ஒரு கட்டுரையில் குறிப்பிடப்பட்டிருப்பதை பெரிய ஆதாரமாக காட்டி தான் சொன்னது சரிதான் என்றும் தான் மன்னிப்பு கேட்க முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார். அதாவது இது வந்து அவுட்லுக் ஹிந்து குரூப், இது வந்து 2017 இதில் எழுதியிருக்காங்க. 71 சேலமில் வந்துட்டு அந்த ஊர்வலத்தில் வந்து ராமர் சீதை அது வந்து உருவபொம்மைகள் வந்து உடல் இல்லாமல் செருப்பு மாலை அணிச்சு அது வந்து உருவத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி இதிலே வந்துருக்கு. இல்லாத விஷயம் ஒன்று தான் அவங்க சொல்லலை, கற்பனையாக ஒன்று சொல்லலை, மற்றவங்க சொன்னது தான் இதில் வந்தது தான் நான் சொல்லியிருக்கேன். அவுட்லுக் பத்திரிகையே 1995 தான் ஆரம்பிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நியாயமாக ரஜினிகாந்த் இதை மறுக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்திருக்க வேண்டும்? துக்ளக் விழாவில் அவர் பேசிய பேச்சு என்ன? துக்ளக்சோ தன்னுடைய துக்ளக் பத்திரிகையில் ராமன் நிர்வாணமாக கொண்டு வரப்பட்டு செருப்பு மாலை போடப்பட்ட படத்தை வெளியிட்டார். அப்படியானால் அந்த படம் துக்ளக்கில் வெளியிட்டதற்கான ஆதாரத்தை துக்ளக்கிலிருந்து தான் நடிகர் ரஜினிகாந்த் எடுத்து காட்டியிருக்க வேண்டும். ஆனால் அவர் காட்டிய அந்த அவுட்லுக் பத்திரிகையினுடைய கட்டுரை எப்போது வந்தது என்று சொன்னால் 2017 வெளிவந்த ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையில் 2 வருகிறது. சேலம் ஊர்வலத்தில் ராமன் சிலை நிர்வாணமாக எடுத்து வரப்பட்டு செருப்பு மாலை போடப்பட்டது என்று உண்மைக்கு மாறான தகவல் அந்த அவுட்லுக் பத்திரிகையில் எழுதப்பட்டது. அந்த அவுட்லுக் பத்திரிகை கூட இப்படி ஒரு படத்தை அதில் வெளியிடவில்லை. போகிற போக்கில் 2 தான் எடுத்து காட்டி விட்டு போகிறது. ஆக ரஜினிகாந்த் துக்ளக் பத்திரிகையை ஆதாரமாக எடுத்துக்காட்டி பேசுவதை விட 2017 அவுட்லுக் பத்திரிகையை எடுத்துக்காட்டி பேசுகிறார் என்றால் அவரிடம் வலுவான ஆதாரம் இல்லை. தான் உண்மைக்கு மாறான தகவலைத்தான் அந்த துக்ளக் விழாவில் பேசினேன் என்பதை மறைமுகமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் இதற்கு அர்த்தம். அவுட்லுக்கில் வந்ததெல்லாம் ஆதாரம் என்றால் 1980 ரஜினிகாந்தின் யோக்கியதை பற்றியும் எம்ஜிஆருக்கும் அவருக்கும் ரமாபுரம் தோட்ட இல்லத்தில் நடைபெற்ற டீலிங் குறித்தும் அன்றைய தினசரி பத்திரிகைகளிலேயே தகவல்கள் பல கொட்டி கிடக்கின்றன. அதை வைத்து ரஜினியின் தேர்தல் பிரச்சார அறிக்கையை தயார் செய்யலாமா? இந்த விவகாரத்தில் ரஜினிகாந்த் மிரண்டு போயிருக்கிறார் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலிருந்தே தெரிகிறது. அன்று மாலையில் பேசிய போது தானே நேரே இருந்து பார்த்தது போல சுவாரஸ்யமாக பேசிவிட்டு நேற்றைய பேட்டியில் இந்த பத்திரிகையில் வந்ததை வாசித்துத்தான் நான் பேசியிருக்கிறேன் என்று முதல் ஜகா வாங்கியிருக்கிறார் ரஜினி. அடுத்ததாக பல்வேறு தரப்பினரும் அந்த சமயத்தில் களத்தில் இருந்த பல பத்திரிகையாளர்களும் நீங்கள் கூறியது பொய் என கூறி சில ஆதாரங்களை கூறியிருக்கிறார்களே என்று நிருபர் ஒருவர் கேட்டதற்கு நான் பார்த்ததை நான் சொல்கிறேன், அவங்க பார்த்ததை அவங்க சொல்றாங்க என்று 2 ஜகா வாங்கியுள்ளார். அவுட்லுக் பத்திரிக்கைன்னு ஒன்று காட்டுறீங்க, அவங்க வந்து அன்னைக்கு களத்தில் இருந்தோம்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட ஆதாரத்தை கொடுக்குறாங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? நான் பார்த்தது நான் சொல்கிறேன், அவங்க பார்த்தது அவங்க சொல்கிறாங்க. அவர்கள் பொய் சொல்கிறார்கள், நான் சொன்னதுதான் உண்மை என அடித்து கூறுவதில் நமது வேங்கையன் மகனுக்கு என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை. அடுத்து ஒரு நிருபர் மீண்டும் தீவிக்க முன்வைக்கும் வாதங்களை கூறி விளக்கம் கேட்கிறார். நமது ஆன்மீக அரசியல்வாதிக்கு முகம் இருந்து விட்டது. சொல்லிக் கொடுக்கப்பட்டதை தாண்டி ஆதாரம் விளக்கம் என்று கேட்டால் பாவம் அவரும் எத்தனை முறைதான் ஒரே பல்லவியை பாடி சமாளிப்பது. மூட நம்பிக்கை எதிர்த்து பேரணி நடத்தின நிகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுதான் வந்து செருப்பு வீசினாங்க அப்படின்றாங்க. அதாவது வரலாற்றை ரஜினி மாத்தி பேசுறார் அப்படின்ற கருத்து திராவிடர் விடுதலை கழகத்தால் முன்வைக்கப்படுது. அதை பத்தி இப்போ கிளியராக சொல்லிட்டு இப்போ நீங்களே கிளறிங்க. சரி, சில வந்து அதிருப்தியான சில சம்பவங்கள் வந்து மறுபடியும் நம்ம வந்து கொண்டு வரக்கூடாது. இது வந்து மறக்கக்கூடிய சம்பவம் இல்லை, ஆனால் மறக்க வேண்டிய சம்பவம். எதை மறக்க வேண்டிய சம்பவம் என்கிறார்? 1971 சம்பவத்தையா அல்லது பெரியாரை அவதூறாக தான் பேசிய சம்பவத்தையா? தான் பெரியாரை அவதூறாக பேசியது மறக்கப்பட வேண்டும் என கேட்டாரெனில் நேர்மையாக மன்னிப்பு கேட்டுவிட்டு போகலாம்.
அல்லது 1971 பெரியார் நடத்திய பேரணி மறக்கப்பட வேண்டிய சம்பவம் என்றால் நமக்கு முன் ஒரே ஒரு கேள்விதான் இருக்கிறது. அப்புறம் என்ன ஹைகோர்ட்டுக்கு அன்னைக்கு துக்ளக் விழாவில் 1971 சம்பவத்தை பற்றி பேசினீரு என்பதுதான். இப்படி அரசியலுக்கு வரவிருக்கும் ஒருவர் முக்கியமான ஒரு விஷயத்தில் அவதூறு பேசிவிட்டு அதற்கு பட்டும் படாமல் விளக்கம் அளித்தால் அவரது எதிர்கால அரசியல் வாழ்க்கை என்னவாகும் என அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். நமக்கு அதற்கு விடை தெரியவில்லை. எனினும் ஒன்று மட்டும் பிரகாசமாக தெரிகிறது. நமது ஆண்மையிலேகிய அரசியல் புரோக்கர் குருமூர்த்தி ஏற்கனவே தமிழகத்தில் பம்மி பவிசாக ஆட்சி நடத்தி வரும் 2 அதிமுக அடிமைகளை பரிசோதித்து இம்போர்டன்ட் ஆண்மையற்றவர்கள் என்ற பட்டத்தை வழங்கியிருக்கிறார். தற்போது குருமூர்த்தியிடம் சிக்கியிருக்கும் ரஜினிகாந்த் என்ற 3வது அடிமை சாதாரண நிருபர்களின் சந்திப்புக்கே பம்மி ஓடிப்போவது தொடர்ந்தால் கூடிய சீக்கிரத்தில் அவருக்கும் இம்போர்டன்ட் பட்டம் கிடைத்துவிடும் என்று எதிர்பார்க்கலாம். துக்ளக் பத்திரிகையில் விழாவில் ரஜினிகாந்த் பேசிய பேச்சு கூட குருமூர்த்தி எடுத்து சொன்ன பாடங்களின் அடிப்படையில் தான் நிச்சயமாக இருந்திருக்கும். ஆக குருமூர்த்திகள் லட்சராஜாக்கள் போன்ற பார்ப்பன சக்திகள் பின்னால் இருந்து கொண்டு ரஜினிகாந்தை முன்னால் ஒரு பிம்பமாக்கி தமிழ்நாட்டில் பெரியார் எதிர்ப்புக்கு பார்ப்பனியத்திற்கு ஆதரவான ஒரு தலைமையாக களத்தை இறக்குவதற்கு அவர்கள் துடித்து கொண்டு இருக்கிறார்கள். சுயமாக எதுவும் சிந்திக்க தெரியாமல் அடுத்தவர் கூறிய பேச்சை அப்படியே கேட்டுக்கொண்டு வாந்தி எடுத்து கொண்டிருக்கிற ரஜினிகாந்த் இதிலும் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை எடுத்துதான் பேசிக்கொண்டு இருக்கிறார் என்பது புரிகிறது. ஆன்மீக அரசியல் ஆன்மீக அரசியல் என்று ரஜினிகாந்த் பேசிக்கொண்டிருக்கிற அரசியலுடைய பின்னணி என்பது உண்மையில் அது ஒரு பார்ப்பன அரசியல்தான் என்பதை தொடர்ச்சியாக அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ரஜினிகாந்தின் விசிலடிச்சான் ரசிகர்களும் சங்கிகளும் மன்னிப்பு கேட்க முடியாது என்ற ஹேஷ்டாக்கை சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் செய்து வருகின்றனர். ஒருவேளை ரஜினிகாந்த் தன்னால் மன்னிப்பு கேட்க முடியாது என்பதை பிரச்சனையான மறுநாளே சொந்த மூளையில் சிந்தித்து தைரியமாக பேசியிருந்தால் எச் ராஜாவுக்கு கொடுத்த மரியாதையாவது கொடுத்திருக்கலாம். மன்னிப்பு கேட்க முடியாது என்ற தனது வாதத்திற்கு நேர்மையாக பதில் கூட அளிக்க முடியாத ஒரு அடிமையை, மண்டபத்தில் எழுதி கொடுத்ததை மட்டும் மனப்பாடம் செய்து பேசும் ஒரு அடிமையை, சுயமாக முதுகெலும்பில்லாத இந்த புழுவை எப்படித்தான் திரையில் ஹீரோவாக கொண்டாட முடிகிறதோ